இது வந்து நம்ம நேற்று பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பின்றது ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த சின்டெக்ஸை நீங்கள் எந்த கட்டுரையில் போட்டாலும் அந்த கட்டுரையோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து இது வந்து காட்டும். நீங்கள் வந்து தனியாக தடைச்சி பண்ண அவசியம் தான் சின்டெக்ஸ் இருக்கட்டும். இது ஏபிஐ, இந்த ஏபிஐக்கான உதாரணம் இப்போ பாருங்கள். இதுதான் வந்து ஒரு ஒரு சின்டெக்ஸ். இந்த இந்த சின்டெக்ஸில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீடைரக்ட் செப்லாம் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு நினைக்கிறேன். கிடையாது, இந்த பக்கத்தினுடைய விக்கி டேட்டா என் என்ன அப்படின்னு கேட்குறோம். இந்த இணைப்பை போட்டோம்னா இது வந்து இந்த எண் கொடுக்கும். பாருங்க, இதுதான் விக்கி டேட்டாவுடைய எண் இந்த இருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து இந்த முகவரியை மட்டும் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா, கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விக்கி டேட்டா எண் கொடுத்துரும். அதுக்கப்புறம் விக்கி டேட்டா எண்ணில் போய் நீங்கள் விக்கி டேட்டாவில் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒரு உதாரணம் ஏபிஐ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு. நமக்கு அந்த 100 கட்டுரைகள் வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த கட்டுரைகள்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டடான கட்டுரைகள். இத்தனை கட்டுரைகள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லுது. இது எப்படின்னா, சில கட்டுரைகளில் வந்து இந்த பக்கம் இருக்கும், ஆனால் அது இந்த லிங்க் இருக்கும், ஆனால் பக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன சொல்றதுன்னா, 1600 பக்கங்களில் இந்த வடகரை ஊராட்சின்ற பேர் இருக்கு, ஆனால் வந்து கட்டுரை இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வந்து இது முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேணா எழுதலாம். அதே மாதிரி பாருங்க, பூங்குளம் ஊராட்சி இதெல்லாம் வந்து சில கட்டுரைகள் இருக்கு. நம்ம இந்த வார்ப்புரு பயன்படுத்தல வந்து இந்த பேர்கள்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஊராட்சி கட்டுரையில் பேர் இருக்கும், ஆனால் பக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ வேணா உருவாக்கலாம். நீங்கள் ஊராட்சிகள் அதிகமாக இருக்கலாம், சில இடங்களில் ஊராட்சிகள் இல்லாத வேற சில கட்டுரைகளும் இருக்கும். சரி, நம்ம இதில் வேற செலவு பண்ணலாம். ஆனால் என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இணைப்பு இருக்குது, இங்கே போய் இங்கே பயன்படுத்தலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க. இப்போ ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்துக்கிறேன். இந்த கட்டுரையில் எழுதிட்டு இருக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே உள்ளிணைப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த கட்டுரை எடுத்தீங்கன்னா இப்போ அதில் உள்ளிணைப்பே இல்லை, இல்லாமல் எழுதலாம். ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு விரும்புனா அந்த உள்ளிணைப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து மீன் என்ன சொல்லிட்டு இது வந்து இந்த இடத்துல யாரோ ஒருத்தருடைய இல்லை ஒரு மீனோட பேர் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீனோட பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த மீனுக்கு இன்னொரு பக்கம் இருக்குன்னா நீங்கள் வந்து உள்ளிணைப்பு கொடுக்கலாம். இப்போ ஒருவேளை இப்போ அந்த பக்கம் இல்லாட்டின்னா கூட எதிர்காலத்தில் வரவங்க அதை உருவாக்குவாங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இங்கே போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வயிற்றுக்குழி அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. இது வந்து ஒரு கலைச்சொல் தான், நிறைய பேருக்கு இது தேவைப்படக்கூடிய சொல்லாக்கும். இப்போ நான் வந்து வெறும் ஸ்கொயர் பேக்கெட்டை போட்டு நான் முன்தொற்றம் கொடுக்குறேன். இது வந்து சிவப்பாக காட்டும். இப்படியே கூட நீங்கள் பக்கத்தை விடலாம். அப்போ யாராவது படிக்க வரவங்க பார்த்துட்டு இந்த வயிற்றுக்குழின்ற கட்டுரை உருவாக்குவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வயிற்றுக்குழி அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து காட்டும். அது கட்டுரை இல்லை, ஆனால் வெறும் பக்கத்தை காட்டும். இப்போ வேணுன்றவங்க இந்த வயிற்றுக்குழியை பற்றி கட்டுரை எழுதுவாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து முக்கியமான இந்த கலைச்சொற்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஸ்கொயர் பேக்கெட் போட்டிங்கன்னா மற்றவர்கள் வந்து அந்த கட்டுரை இல்லைன்னு நினச்சி எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து முதுகு எலும்பு அப்படின்ற ஒரு சொல் இருக்குன்னா முக்கியமான சொல்லாக இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட் போட்டுக்கலாம். இப்போ அந்த மாதிரி போடப்பட்ட சொற்கள் தான் இவைகள் தான். அப்போ ஊராட்சின்ற சொல்ல போட்டிருக்காங்க, நான் பக்கம் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, நான் பார்த்தினா வந்து மூடிடுறேன். நிகழ்ச்சியம் திட்டத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ இருங்க, நிகழ்ச்சியம் திட்டம் வந்து விக்கி மூலத்தில் வந்து எந்த பெயர் வழினா விக்கி மூலம் அப்படின்ற பெயர் வழியில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் தகுந்த மாதிரி பெயர் வழி மாறும். இப்போ இதில் விக்கி மூலம் இருக்கும், விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா விக்கிபீடியான்னு இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான். இப்போ இந்த நிகழ்ச்சியம் திட்டத்துக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சில சின்ன முறையை கொடுத்து முன்னுரை கொடுத்துருப்போம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இதோடைய சில திட்டங்கள், இப்போ நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நூல்கள்லாம் வந்து மெய்ப்பு பார்த்துருக்கு, பார்த்து முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ கீழே இருக்க அந்த நூல்கள்லாம் வந்து இப்போ இனிமேல் தான் பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். சில நூல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். இதில் பங்களிப்பவர்களுடைய பேர்கள்லாம் வந்து கீழே கொடுத்துருப்போம். இப்போ இந்த மாதிரி ஒருத்தருடைய பேர்கள் இங்கே கொடுத்துருப்போம். இப்போ அது மாதிரி நீங்களும் ஒரு திட்டம் தொடங்குனீங்கன்னா இந்த முக்கியமான அம்சங்களை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பேர் வழியை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் விக்கி மூலத்தில் எழுதுறாங்கன்னா விக்கி மூலம்னு போட்டு எழுதுங்க. விக்ஷனரியாக இருந்தால் விக்ஷனரி. ஆனால் இந்த திட்டம் போட்டு இந்த திட்டத்தில் மட்டும்தான் எழுதணுமானு கிடையாது. நீங்கள் இங்கே தெளிவாக கொடுத்துருங்க. நிகண்டியம்னு திட்டம் இதில் வந்து நாங்கள் இந்த விக்கிபீடியாலையும் பண்ணுவோம், விக்ஷனரிலையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டு நீங்கள் எந்த திட்டங்களை வேணால் பங்களிக்கலாம். உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ஹிடன் கேட்டகரி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஹிடன் கேட்டகரியை போட்டு நீங்கள் அந்த லிங்க் இங்கே கொடுத்துக்கோங்க. உங்களுடைய திட்ட பக்கத்தில் இந்த ஹிடன் கேட்டகரியை கிளிக் பண்ணி போய் போனால் உங்கள் குழுவானது இது வரைக்கும் என்னென்ன பங்களிப்பு செய்தீர்கள் அப்படின்றத வந்து அங்கே பார்க்க முடியும் ஹிடன் கேட்டகரி மூலமாக. இந்த ஏபிஐஸை நம்ம விட்டுடலாம். சரி, இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு quarry.domainof.org ஒரு பக்கம் இருக்கு. இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ விக்கி டேட்டாவில் வந்து சில கொரி போட்டு நீங்கள் வந்து தகவல்கள் எடுத்துக்க முடியும்.
அதான் வந்து இந்த குவாரியோட சிறப்பம்சம். இது திறக்கட்டும். இப்போ நான் என்னுடைய லாகின் உள்ள போனேன். இது எல்லாமே ஒரே லாகின் தான், நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் பண்ணால் அதே லாகின் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் என்னுடைய சில ஸ்கிரிப்ட் எடுத்து காட்டுறேன், சில கொரிஸ் எடுத்து காட்டுறேன். அது வந்து விக்கி சோர்ஸ்க்கு நான் பண்ணது. இப்போ பாருங்க, இதான் வந்து இருந்தது. இது வந்து ஒரு எஸ்கியூஎல் மாதிரி, எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் மாதிரி நீங்கள் வந்து சின்டெக்ஸை போடணும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். அசோகர் அண்டர்ஸ்கோர் கதைகள் டாட் பிடிஎஃப், இதான் வந்து அந்த நூலோட பேர். இந்த நூலை யார் யாரெல்லாம் திருத்திருக்காங்க அப்படின்ற பேரு பட்டியலை எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் வந்து இந்த முழு அம்சம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பேரு பட்டியலாம் கொடுத்துறேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட பேர். இதை வந்து சின்ன ஸ்கிரிப்ட். இப்போ இந்த இந்த கொரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யார் யார் பங்களிச்சாங்க அப்படின்ற ஸ்கிரிப்ட் அது கொடுத்துரும். இது வந்து இந்த குவாரியில் இது வந்து சின்ன உதாரணம் தான். இதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய அளவில் நீங்கள் வந்து இந்த கொரியை நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு வேண்டிய தகவல்களை எடுத்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு விக்கிபீடியாவில் கால ஆரம்பிக்கக்கூடிய கட்டுரைகள் மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கால ஆரம்பிக்கக்கூடிய கட்டுரைகளை மட்டும் காட்டும். அதேமாதிரி வந்து ஜால் ஆரம்பிக்கக்கூடிய கட்டுரைகள், அது கிரந்தம் கலந்த கட்டுரைகளை மட்டும் காட்டுன்னா அது சம்மந்தப்பட்ட கட்டுரைகளை காட்டும். அதே மாதிரி வந்து டிக்ஷனரியில் போய் மூன்று எழுத்து சொல்ல மட்டும் எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா மூன்று எழுத்து சொல்ல மட்டும் அது காட்டும். ஆக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா அந்த குவாரி அப்படின்ற தளத்தில் போய் நீங்கள் வேண்டிய அளவில் கொரி போட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்க எளிதாக பண்ண முடியும். சில உதாரணங்களுக்கு நான் காட்டின மாதிரி இது இங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கான சில ஸ்கிரிப்ட் இருக்கும், சில கொரிஸ் இருக்கும். இது வந்து குவாரி. அதே வந்து ஸ்டார் ஃபியூல்னு இன்னொரு நமக்கு இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டோட வடிவங்கள் மாறும். இங்கே பார்க்கலாம். இப்போ நேற்று கூட வந்து விக்கிலீடரில் கூட வந்து உங்களுக்கு இந்த மேப் போட்டு காட்டணும் பார்த்தீங்களா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு காட்டணும் பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் எழுதியிருப்போம். இது வந்து கொரி டாட் விக்கிலீடர் டாட் ஓஆர்ஜியில் இங்கேயும் போய் அதே மாதிரி வந்து கொரி போடுவீங்கன்னா இதுக்கு இது வந்து இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிலீடரில் வந்து எடுக்கக்கூடியதான் வந்து இந்த குவாரி. விக்கிலீடரில் மெயினாக எடுத்து உங்களுக்கு அந்த அந்த விளைவுகள் அந்த ரிசல்ட் வந்து வெவ்வேறு வடிவங்களில் காட்டுவோம். டேபிளாக காட்டும், மேப்பாக காட்டும், இமேஜாக காட்டும், அந்த மாதிரி வெவ்வேறு வடிவங்களும் இது காட்டும். ஆனால் அந்த குவாரின்னு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து விக்கி டேட்டா மட்டும் கிடையாது, எல்லா திட்டங்களுக்கும் பொதுவானது. நீங்கள் விக்கியில் பண்ணலாம், விக்கி சோர்ஸில் பண்ணலாம், இதுலேருந்து வேணால் நீங்கள் தரவுகளை எடுக்க முடியும். சரி, ரெண்டே விட்டுலாம். இப்போ நம்ம லெக்ஸிம்ல போகலாம். அந்த லெக்ஸிம் தான் ரொம்ப புதுசானது, நிறைய பேர் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ லெக்ஸிம்ல போயிடலாம். லெக்ஸிம்பது ஒன்றும் இல்லை, விக்கி டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் தான். நான் விக்கி டேட்டாக்குள்ளே போயிடுறேன். இது இதோடய தேவை எங்கே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அது அது சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். டிக்ஷனரி அப்படின்ற திட்டத்தை நான் பார்த்துருக்கோம். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைச்சொல் கொடுத்துருப்பீங்க, அந்த கலைச்சொல்லோடைய விளக்கங்கள் கொடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ வாசல் அப்படின்ற ஒரு சொல்ல எடுத்தீங்கன்னா வாசல்னால் என்ன, அது வந்து ஒரு 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 வீட்டின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருப்பீங்க. இது வந்து ஓரளவுக்கு புரியுது. இப்போ ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தர், தமிழ் தெரியாத ஒருத்தர், அவர் வந்து வாசலை அப்படின்ற ஒரு சொல்ல பார்க்கறாரு. வாசலை நம்ம நம்மளுடைய பேச்சு வழக்கில் எழுதி கட்டுரையில் எழுதையில் வாசல் பிளஸ் ஐ ரெண்டாம் எட்டுமே சேர்த்து வாசலைன்னு எழுதியிருப்பார். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. வாசலைன்றது என்ன சொல்லி, எது எதோடைய ரூட் வேர்டு, எது ஸ்டெம் வேர்டு அப்படின்னு தெரியாது. இந்த அடிச்சுள்ளது தெரியாது. இப்போ எதுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது தமிழில். அதாவது ஒரு ஒட்டு சொற்கள், அது ஒட்டு பகுதி விகுதியெல்லாம் சேர்ந்து வர்றப்போ வந்து அந்த சொல்லானது பல வடிவங்கள் எடுக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு பார்த்தா வந்து லெக்ஸிம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த கிரியேட் நியூ லெக்ஸிம் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து ஒரு லெக்ஸிமை வந்து நீங்கள் உருவாக்கணும். லெக்ஸிம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு சொல்லினுடைய பல்வேறு விதமான வடிவங்களையும் சேர்த்து நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ நான் என்னுடைய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன். சமீபத்தில் உருவாக்குன அதே வாசல்ன்ற சொல்ல எடுத்துக்கலாம். பாருங்க, வாசல்ன்றது இது வந்து மொழிக்கானது. இப்போ நம்ம நேற்று பார்த்த உதாரணங்கள்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு நபர் பற்றி வெக்கிட்டரில் கொடுத்துருப்பீங்க. அவர் ஒரு பெயர் போட்டு அவர் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டேட்டா சார்ந்து, இது வந்து மொழி சார்ந்து இருக்கும். இப்போ வாசல்ன்ற சொல்ல கொடுத்துருப்பீங்க. வாசல்ன்றது வந்து என்ன சென்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. அடுத்தது என்ன ஃபார்ம் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு இன்னொரு சொல்ல எடுத்தால் கூட நல்லா புரியும். வீடு எடுத்துக்கிறேன். இப்போ வீடுன்றது ஒரு சொல், அந்த வீடுன்ற சொல்லினா அது முதல் பயிற்சொல் கொடுத்துட்றீங்க. அடுத்து பெக்கில வாங்க என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா ஒருமை, அதாவது சிங்குலரில் எப்படி இருக்கும் வீடுன்னு சொல்லுவீங்க. இதே அது வந்து ப்ளூரலில் பன்மையில் பார்த்தீங்கன்னா வீடுகள்னு கொடுப்பீங்க. இதே இப்போ நீங்கள் பழம் அப்படின்னு சொல்லிருந்துச்சுன்னா இங்கே வந்து பழமும் கொடுப்பீங்க, இந்த இடத்துல பழங்கள் அப்படின்னு கொடுப்பீங்க. அதே இது முகாம்னு ஒரு சொல்லிருந்துச்சுன்னா முகாம்கள் கொடுக்க மாட்டீங்க, முகாம்கள்னு கொடுப்பீங்க. அப்போ அந்த மாதிரி பன்மையிலையும் வந்து ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் நீங்கள் சொல்லி ஆட் பண்ணுவீங்க, சேர்ப்பீங்க. இது வந்து ஒரு விக்கிடேட்டரில் சேர்க்கற மாதிரி தான். நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்ம் நீங்கள் சேர்க்கணும்னா நீங்கள் கீழே வாங்க, ஆட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் எந்த ஃபார்ம் மிஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். செஞ்சுட்டு பாருங்கள்.
கூ சேர்ந்துருச்சு வீட்டுக்கு, வீட்டில் சேர்ந்துருச்சு, வீட்டில் சேர்ந்துருச்சு, வீட்டோடு சேரல, அதாவது இந்த நான்காம் வீட்டு நினைக்க அது சேரல, இப்போ நம்ம அதை சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சொல்லுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்ப்பீங்க. இது வெறும் ஃபார்ம் மட்டும் கிடையாது, வேற நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து சேர்க்கறது மூலமாக என்ன பயன் அப்படின்னா, இந்த இந்த கணினி வந்து பின்னாடி ஒரு காலத்தில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இது என்ன பண்ணணும்னா, வீடோட இந்த ஃபார்ம்ஸ் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை போடும், இந்த நம்பரை மட்டும் போட்டு அது வந்து ஒருமையில் எப்படி வரும், பன்மையில் இந்த ஃபார்மை போட்டால் பன்மையில் என்ன சொல்லு அப்படின்னு கணினி புரிஞ்சுக்கணும். அந்த லெக்சிம்ப்ர திட்டம் எதுக்குன்னா, முழுமையாக ஒரு கணினிக்கு வந்து ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வந்து லெக்சிம் திட்டம் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, விக்ஷனரியில் எல்லா சொற்களும் சேர்த்ததுக்கு பிறகு அந்த சொல்லுடைய வேறு வடிவங்களை வந்து நீங்கள் இங்கே சேருங்க. இங்கே சேர்க்குறப்ப அந்த லெக்சிமில் சேர்க்குறப்ப இதோடைய வடிவங்கள் இதோடைய அந்த எண்ணிக்கை கூட கூட எதிர்காலத்தில் வந்து இதையும் இந்த மாதிரி கணினியை பயன்படுத்துறதுல வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேற ஒரு சில சொல்லு போட்டு தேடி பார்க்குறேன், நிறைய சொற்கள் வந்து நம்ம தமிழ் சொல் குறைவாக தான் இருக்கும். இங்கே அம்மான்னு போட்டீங்கன்னா வந்து அம்மா அம்மான்ற தலைப்பு தான் இருக்கு, இந்த லெக்ஸிம் வரல. தமிழ்ல 230 தான் இருக்கு, 36 தான் இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க லெக்ஸிம்ல வந்து நீங்க உருவாக்கலாம். இப்ப சரி, இப்ப லெக்ஸிம்ல என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து முக்கியமானது. முதலாம் வேற்றுமை வந்து டைரக்டிவ் நாமினேட்டிவ்னு சொல்லுவோம், அதே மாதிரி வந்து ரெண்டாம் வேற்றுமை கிந்த இன்ஸ்ட்ருமெண்டல் டேட்டிவ். இந்த பேர்களை எதுக்கு குறிப்பாக சொல்கிறாங்கன்னா, இந்த பேர் போட்டு தான் வந்து நீங்கள் தேடி எடுக்க முடியும். ஏன்னா தமிழில் இந்த பேர் நிறைய பேருக்கு நம்ம பயன்படுத்திருக்க மாட்டோம். ரெண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு நம்ம என்ன அடிப்படை தான் சொல்லியிருப்போம், ஆனால் உலக அளவில் அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் தான் இது. இப்போ இந்த பேரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேரை வச்சு நீங்கள் சேர்க்க முடியும். இதுதான் வந்து ஆறாம் வேற்றுமை, பொசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய அவன் அவனுக்கு இந்த மாதிரி அவனுடைய அப்படின்றத குறிப்பாக அந்த பொசசிவ் கூறக்கூடியது இந்த வேற்றுமை. அதே மாதிரி வந்து லொக்கேட்டிவ் லாஸ்ட்டாக வரக்கூடியது வெளி வேற்றுமை. இந்த இலக்கணங்கள் வந்து தமிழ் துறையை சேர்ந்தவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். கணினி துறையிலேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த இலக்கணமே குழப்பம் அல்லது வந்து தவறாமல் எழுத வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இங்கே சின்ன உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். அது போக இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து தமிழில் தான் 8 வேற்றுமை இருக்குது. தமிழ் சார்ந்து பிற மொழிகளில் போனோன்னா எக்கச்சக்கமான வேற்றுமைகள் இருக்குது. இப்போ நீங்கள் அதில் ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ டெர்மினேட்டிவ் அப்படின்றதே வந்து ஒரு வகையான கேஸ் தான், ஒரு வேற்றுமை. நம்ம தமிழில் தனி பிரிவு இல்லாட்டி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா, வரை அப்படின்னு போட்டு எழுதுவோம். இப்போ நாள் வரை அப்படின்னு கொடுப்போம். இதை வந்து நம்ம இலக்கணப்படி அது வந்து ஒரு தனி விகுதியாக அது தனி வேற்றுமை உருவாக்க எடுத்துக்காட்டி கூட உலக அளவில் வந்து தனி ஒரு உருவாச்சுக்கிறாங்க. அதோடைய பேர் வந்து டெர்மினேட்டிவ். அதே மாதிரி வந்து புரொலேட்டிவ் அப்படின்னு இருக்குது, அது வந்து இந்த ஆக இந்த வழியாக அப்படின்ற சொல். உதாரணம் வந்து கடல் வழியாக அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ கடல்ன்ற ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லுடைய புரொலேட்டிவ் ஃபார்ம் தான் கடல் வழியாக அப்படின்னு, இப்போ நில வழியாக அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து ஆம்னேட்டிவ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேசஸும் இருக்குது. இப்போ இந்த கேசஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா, இப்போ இந்த இந்த இணைப்பு போனால் கூட உங்களுக்கு இது வரைக்கும் உலகத்தக்கூடிய முக்கியமான கேஸஸ்லாம் அதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் உங்கள் மாதிரி நம்பர்களை தான் வந்து லெக்ஸிமில் பங்களிக்க முடியும். சரி, இப்போ லெக்ஸிமில் எப்படி பங்களிக்கலாம் சின்னதை ஒரு படங்களை தான் போட்டுருப்பேன் பாருங்க. இந்த வீட்டிற்குன்றதை வந்து இந்த மாதிரி தான் இங்கே வந்து கொடுப்பீங்க, டேட்டிவ் கேஸும் செலக்ட் பண்ணிட்டு. அதே மாதிரி வந்து இப்போ இதெல்லாம் வந்து தொகுத்து பார்க்கறதுக்கான ஒரு ஒரு கருவி இருக்குது, அந்த கருவியை கூட பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த லெக்ஸிமோடைய பயன்கள். இப்போ நீங்கள் லெக்ஸிமில் சேர்க்கிறதன் மூலமாக நீங்கள் ஒரு சொல்ல கொடுத்து டெக்ஸ்ட் டு லெக்ஸிம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறேன். என்எல்பி அது தொடர்ந்து அது சார்ந்து ஆய்வு பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு சொல்ல அடிக்கிறேன், இங்கே அடிச்சுட்டு நான் வரேன். என்ன சொல்லி கொடுக்கலாம்? ஆமாம், குறிப்பாக இந்த லெக்ஸிமில் இருக்கக்கூடிய சொல் கொடுத்தா தான் இதால் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த வீட்டுக்கு வந்தார் இப்படின்ற ஒரு ஒரு வாக்கியத்தை எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். தெரியல, இங்கே திறமையில மறந்துச்சு. ஆ, இந்த இருக்கு சரியா, இங்கே கொடுக்குறேன். கொடுத்து நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். பாருங்க, அது வந்து வீட்டிற்கிட்ட சொல்ல அது புரிஞ்சுக்கிச்சு. வந்தான்றது புரிஞ்சு வந்தான்ற சொல்லும் இருக்கு. இப்போ இதையும் அது புரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருப்பி ஒரு முயற்சி பண்ணுங்க. ஆ,
அதாவது வீட்டிற்குன்ற சொல்லி புரிஞ்சுக்கல, வீட்டில் புரிஞ்சுக்கல, ஏன்னா வீட்டிற்குன்றத நம்ம வந்து சொல்லி கொடுக்கல. நம்ம நம்ம இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேஸ் வந்து இதில் வரல. நம்ம ரெண்டு மூணு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், வீட்டில் வந்தால் நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டில் அப்படின்ற சொல்லுனா என்ன அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிட்டு, இது எப்படி கொடுக்குதுன்னா லெக்ஸிம் வந்து அதோடைய அடிச்சொல் என்னன்னா வீடு, அது வந்து ஒரு நவுன் அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. அதனுடைய ஒரு ஃபார்ம் தான் வீட்டில் அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஃபார்ம்னு சொல்லும் பாருங்கள். இது வந்து இந்த ஃபார்ம், இந்த ஃபார்ம்னு சொல்லுது. இது என்னன்னா இல் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது புரிஞ்சுக்குது. இப்போ இந்த மாதிரி இது பிரித்து கொடுக்க முடியும். இது வந்து ஒரு கருவி. இதோடைய பயன்பாடு நீங்கள் வந்து சோதிச்சு பார்த்துக்கலாம். ஒரு சொல் வந்து எப்படி விகுதி பகுதியை வந்து எப்படி பிரிக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இது எதன் அடிப்படையில் பண்ணுதுன்னா விக்கி டேட்டா வந்து செழுமையாக செழுமையாக இதனுடைய பயன் வந்து அதிகரிக்கும். இது வந்து ஒரு வகையான கருவி. அதே மாதிரி வந்து சில கேம்ஸ் இருக்குது விக்கி டேட்டாவில் வந்து நீங்கள் போய் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த கேம்ஸை நீங்கள் எடுத்துக்கினா இதுவே வந்து ஒரு படத்தை காட்டுவோம். அந்த படத்தை வந்து நீங்கள் இது பண்ண செலக்ட் பண்ணலாம். அது வந்து ஹீயா ஷியான்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹீனா தான் ஆட் ஆகும். அதே மாதிரி வந்து ஒருமையாக பண்மையாக செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒருமையாக ஆட் ஆகும். இந்த மாதிரி சில கேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேற்று நம்ம பார்த்துருப்போம் ரெசனேட்டர் இந்த கருவி, இந்த கருவி நம்ம கூட போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு கேம்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேமை விளாண்டாலே போதும். இந்த கேமே வந்து விக்கி டேட்டாவில் வந்து சில தகவல்களை வந்து சேர்த்துட்டே இருக்கும். ஆனால் என்ன இது வந்து கொஞ்சம் தமிழ் சார்ந்த கட்டுரைகள் வந்து அதிகம் காட்டுறது இல்லை. அந்த மாதிரி தமிழ்களை விட மற்ற தலைப்புகள் தான் அதிகமாக இருக்கனால வந்து அது சார்ந்து அது சார்ந்து காட்டுது. இப்போ லாகின் பண்ணிக்கிறேன் ஒரு நொடி நான் நினைச்சுக்கிறேன். இது இப்படி தான் கேட்கும். முத முதலாக உள்ள புகையில் வந்து அத்தன்டிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு வேறு வகையான கேம்ஸ் தான். இப்போ நான் வந்து பான் வேறுன்ற ஒரு விளையாட்டை எடுத்துக்கிறேன். அதனுடைய விதிமுறைகள் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரிஜெக்ட் அக்செப்டா அப்படின்னு மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேமும் கொஞ்சம் முன்பின் இருக்கும். நீங்கள் அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு ஒரு விளையாட்டு வடிவில் நீங்கள் வந்து விக்கிலீடாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. லாகின் ஆகிட்டு இருக்கு. நம்ம இடையில வந்து வேற கேம்ஸ் கூட போய் பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு அடுத்த இதுக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த மாதிரி இதே மாதிரி வந்து லெக்ஸிம் கிராஃப் பில்டர் இருக்கு. நம்ம அடுத்து போகலாம். கூடுதலாக நீங்கள் எதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த பக்கங்கள் போய் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பிளாக்ஸ் டாட் விக்கிமீடியா டாட் ஓஆர்ஜி அது மாதிரி டிஇன்ற சில தளங்கள் இருக்குது. இங்கே போனீங்கன்னா அலுவலப்பூர்வமான தகவல்கள்லாம் இங்கே தான் வரும். விக்கிமீடியாவுடைய அலுவலப்பூர்வமான தகவல்கள்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் அவங்க பிளாக்ஸில் தொடர்ந்து படிக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து சில குவாரி ஸ்கிரிப்ட். இப்போ நீங்கள் இந்த இந்த குவாரி ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு நிரல் சார்ந்து அதிகம் உள்ளே போகிறதால வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பக்கங்கள். இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த ஏழு நாள் நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் படிச்சிருப்போம். இதுலலாம் வந்து ஒரு ஆவணமாக இருக்கா குறிப்பாக விக்கிபீடியா சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். விக்கிபீடியா உதவின்ற பக்கத்துக்கு போனீங்கன்னா இது எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இங்கே இருக்கும். உதாரணத்துக்கு செல் பத்தானை எப்படி பயன்படுத்துவது, அதே மாதிரி கற்று எப்படி தேடுவது, இது மாதிரி வந்து விக்கிபீடியாவை எப்படி தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதில் இங்கேயே இருக்கும். இப்போ தட்டத்து செய்வது எப்படி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தட்டத்து செய்வதற்கான விதிமுறைகள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பக்கப்பட்டையில் உள்ள மொழியை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்துருப்போம். இது எல்லாமே தன்னார்வத்தில் பண்ணாலும் சில இடங்களில் வந்து கற்றுரை கொஞ்சம் விரிவாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கூட அதை விரிவாக்கலாம். இப்போ ஆனால் என்ன புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல உதவி பக்கத்தில் உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு ஆவணங்கள் இங்கே இருக்குது. இந்த கூட்டு முயற்சியில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் இந்த உதவி பக்கத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக நிறைய விஷயங்கள் புரியும். இது வந்து இன்னும் திறக்காமல் இருக்கு. சரி, அதேமாரி வந்து இன்னொரு பக்கம் வந்து ஆலமரத்தடி. ஆலமரத்தடி வந்து நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அதில் வந்து தொழில்நுட்ப ரீதியான ஒரு கேள்வி கேட்கணும்னா அதுக்கு ஒரு பகுதி இருக்குது. கொள்கை ரீதியான ஒரு கேள்விகளுக்கு நீங்கள் இங்கே கேட்கலாம். இது வந்து கொள்கை சம்மந்தப்பட்ட கேள்வி. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு நூல் வச்சுருக்கீங்க, அந்த நூலை பற்றி நான் வந்து விக்கிபீடியாவில் எழுதலாமா, அது கொள்கை முரண் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கேட்கலாம். அந்த நூலுடைய முக்கியத்துவம் இருந்தால் தான் விக்கிபீடியாவில் எழுத முடியும். அப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாத நூலை பற்றி எழுத முடியாது.
அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இது பண்ணலாம். தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கா இங்கே கேட்கலாம். ஒத்தாசை பொதுவாக ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு, ஒரு சொல் கலை சொல்ல சந்தேகம் இருக்குது, இந்த சொல்லை பயன்படுத்தலாமா வேணாமா, நீங்கள் அந்த இதெல்லாம் இங்கே கேட்கலாம். நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நாட்காட்டியை பற்றி நீக்கப்பட்டதுக்கு ஏன் நீக்கிருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி உரையாடல் வந்து நிறைய நடக்கும் இங்கே. நம்ம முதல் சொன்ன மாதிரி இது எல்லாமே தன்னாகும் அப்படின்றனால வந்து அங்கங்கே வந்து மாற்றுக்கருத்துகள் வரும். ஒருத்தருக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்கு, நான் வந்து இதை எழுதுனதான் ஏன் நீங்கள் நீக்கினீங்க, இல்லை வந்து இது முக்கியமாக இருக்கணும், அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் சேர்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாத்துமே வந்து இந்த மாதிரி உரையாடல் பக்கத்தில் கலந்துரையாடி தான் வந்து இந்த சமூகம் வந்து திருவிழா வச்சு போகும். அந்த மாதிரி உரையாடல் பக்கத்தில் நீங்களும் கலந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல் நிறைய கிடைக்கும். விவாதம் பண்ணும்போது தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பக்குவமாக ஆகும். இது வந்து நம்ம அலுவல் பூர்வமான ஒரு வலைப்பதிவு தமிழ் விக்கிபீடியாவுடைய ஒரு பிளாக் சொல்லலாம். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சில வீடியோஸ் கூட இங்கே கிடைக்கும். நீங்கள் இப்போ நேற்று கூட உங்களுக்கு அந்த மல்டி விக்கி காமர்ஸ் கூட சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இங்கே போனாலும் இங்கேயும் வந்து இது இது வரைக்கும் முக்கியமான தலைப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் இங்கே போட்டிருப்போம். அதே மாதிரி வந்து விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றிய நிகழ்ச்சிகளும் இங்கே பதிவு பண்ணியிருப்போம். இப்போ 10வது ஆண்டு விழா கொண்டாட்டம், 16வது ஆண்டு விழா கொண்டாட்டம், அதை பற்றின தகவல்கள்லாம் இங்கே இருக்கும். இப்போ பிரிட்டானியாவில் நடந்த ஒரு தொழிற்கலையை பற்றி இங்கே போட்டிருப்போம். இதெல்லாம் விக்கிபீடியா வந்து நடத்துகிற நிகழ்ச்சிகளுடைய ஒரு நினைவு குறிப்பு மாதிரி இதை நாங்கள் வச்சுருக்கோம். இதையும் நீங்கள் நேரம் இருக்கும்போது நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் சொல்றது இருக்குன்னா இப்போ நல்லா வந்து நீங்களே கூட ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட அந்த நிகழ்ச்சியை பற்றின குறிப்பை வந்து இந்த விக்கிபீடியாவோட பிளாக்ல நாங்கள் போடுவோம். அதே மாதிரி வந்து இது ஒரு இப்போ இதையும் காட்டிடுறேன். இது வந்து ஒரு ஒரு டிசிஷன் ட்ரீ, ஒரு மைண்ட் மேப் பண்றதுக்காக கொடுத்துருங்க. இப்போ நீங்க வந்து விக்கிபீடியாவை எதுக்கு பயன்படுத்துறீங்க, பங்களிப்பதாக இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று அதோட கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை போய் பாருங்க. முதல் லைசன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ஓபினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நடுநிலையாக எழுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதான் என்ஓபி. அதே மாதிரி எப்படி லேர்ன் பண்ணுறது, ரெகக்னிஷன், இதெல்லாம் வந்து இந்த கான்செப்டில் இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபல் ஏரியா, இங்கே எந்தெந்த வகையில் நீங்கள் பங்களிக்கலாம் அப்படின்னு ஒரு பிரித்து கொடுத்துருப்பேன். ப்ரூஃப் ரீட் பண்ணுறவங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வகையில் நீங்கள் ப்ரூஃப் ரீட் பண்ணலாம். மொழிபெயர்க்கும்னு நினைக்கிறவங்க இப்படி மொழிபெயர்க்கலாம். கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறவங்க இப்படி பண்ணலாம். ப்ரோக்ராமிங் அது மல்டிமீடியா ஃபைல்ஸில் பண்ணுறவங்க இப்படி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மல்டிமீடியா ஃபைல்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறது, அது உங்களுக்கு டிசைனிங் எல்லாம் ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக விக்கி காமன்ஸில் போயிருக்கக்கூடிய படங்களை படத்தை எடுத்து அந்த படத்தை தமிழ் எழுத்துக்களை சேர்த்து ஒரு மொழி பெயர்த்து அந்த படங்களை கூட நீங்கள் திருப்பி ஏற்றலாம். உதாரணத்துக்கு இந்த எஸ்விஜி ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து மொழிமாற்றம் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி பண்ணப்பட்ட கோப்புகள் நிறையா இருக்குது, அதில் கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் வந்து கட்டுரை எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் படங்களை கூட மொழிபெயர்க்கலாம். இல்லை புதுசாக படங்களை வரையலாம். இப்போ தமிழர் சார்ந்த நிறையா குறியீடுகள்லாம் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் கலந்துக்கும் போது அவங்க சொன்னாங்க, நம்ம ஒருங்கு குறியில் வந்து தமிழர் சார்ந்த நிறையா குறியீடுகள் இல்லை. நம்மெல்லாம் வந்து இப்போ வருடம் வருடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குறியீடு வச்சுருப்போம். அதே மாதிரி வந்து நாள் சொல்கிறதுக்கு ஒரு குறியீடு வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து இனிக்கோடில் இருக்குது. இது இல்லாமல் எக்கச்சக்கமான குறியீடுகள் இருக்குது, அதாவது சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம தமிழ் கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள்ஸை தான் பயன்படுத்திருப்பாங்க. எழுத்து அந்த வார்த்தை இருக்காது, வார்த்தைக்குள்ளதான் சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ அந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து யாராவது ஆவணப்படுத்தினா தான் எதிர்கால தலைமுறைக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வரையலாம். நீங்கள் உங்களை மாதிரி ஆர்வம் இருக்கவங்க தான் வரைஞ்சா தான் மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வரைஞ்சு கூட விக்கி காமர்ஸில் ஏற்றுட்டீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஹேக்கத்தானில் பங்களிக்கலாம். நான் சொன்ன அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக் குரூப், அதில் போய் நீங்கள் டூல்ஸ் பண்ணலாம். நீங்கள் பொதுவாக கூட உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் பண்ண முடியும், இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவுட்ரீச் பண்ண முடியும், நீங்கள் பரப்புரை செய்யலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி 7 நாள் பயிற்சி மாதிரி உங்கள் கல்லூரியில் உங்கள் பிற மாணவர்களுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த கிளாம் ஆக்டிவிட்டிஸை போய் பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு இது. இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை இவங்களே செய்வாங்க. நீங்கள் வந்து கிளாம் சம்மந்தப்பட்டது ஆவண மக்களில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணலாம். முகவரி தப்பாக இருக்கும். கிளாம் இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த கிளாம். நீங்கள் ஏதாவது ஒரு 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 புத்தகத்தையோ இல்லை கல்வெட்டையோ இல்லை வந்து ஒரு நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களை ஆவணமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சு நீங்கள் பண்ண முடியும். இப்போ குறிப்பாக அவங்க எதை பண்ணுவாங்கன்னா கேலரிஸ் பண்ணுவாங்க, லைப்ரரிஸ் பண்ணுவாங்க, ஆர்கைவ்ஸ், அப்புறம் மியூசியம். இதில் இருக்கக்கூடிய தகவல்களை டிஜிட்டலைஸ் பண்ணணும், அதான் அதோடய முக்கியமான நோக்கம். இந்த கிளாம் ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த முக்கியமான இந்த லைப்ரரிஸாக மியூசியம்லாம் விண்ணப்பிச்சு இணைந்து பங்களிக்கிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் அவுட்ரீச் பண்ணலாம். நீங்கள் கூட ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் போய் அணுகி இந்த மாதிரி பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பண்ணுவோம். அவங்க விக்கிபீடியாவோட இணைஞ்சு பண்ணலாம். கூடுதல் தகவல் வேணுன்றவங்க இந்த பக்கத்தில் போய் பாருங்கள். இந்த மாடல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இங்கே போனோன்னா இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும்.
இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இந்த ரிசோர்ஸஸ் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, இவங்களை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ எனக்கும் மற்றவங்களுக்கு கூட இந்த கிளாம்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது, கிளாம் ஆக்டிவிட்டியை பற்றி. ஆனால் நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து வாலண்டியர்ஸை தொடர்பு கொண்டீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான தகவல்கள் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் சில உதாரணங்கள், இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெங்களூரில் கூட ஒருத்தர் இருக்காது சாட்டர்ஜின்றது. இப்போ இந்த மாதிரி நிறையா நண்பர்கள் இருக்காங்க, நீங்கள் இந்த கிளாம் மூலமாக கூட நீங்கள் செய்யலாம். அடுத்த ஒரு இணைப்புனா, இது வந்து ஒரு புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரம் வந்து விக்கிபீடியாவில் எத்தனை கட்டுரைகள் இருக்குது, எத்தனை பேர் பங்களிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த புள்ளி விவரத்தில் தெரியும். கடைசியில் வந்து மூடிடுறேன். பாருங்க, இது வந்து ஒரு புள்ளி வரும். இப்போ ஒரு மாதத்தை தமிழ் விக்கிபீடியா வந்து 13 மில்லியன் பக்க பார்வை, ஜூலையை விட அது வந்து 9% அதிகரிச்சிருக்கு. எந்தெந்த நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் தலைப்புகள் விட்டு கூட தேட முடியும். இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறீங்க, அதுவும் இப்போ கரண்ட்டாக பேசக்கூடிய ஒரு தலைப்பை பற்றி எழுதுறீங்கன்னா, ஒரே நாளில் கூட 2000-3000 பேர் அதை பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் இங்கே போய் தேடி பார்க்கலாம். இங்கே தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டுரை வந்து அதிகமாக பேர் பார்த்துருப்பாங்க. அது போக வந்து ஒரு பொதுவாக ஒரு கட்டுரை இப்படி கீழே வந்துட்டு இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இப்பக்கத்தின் தகவல்கள் இருக்கும், அதை சொடுக்குனீங்கன்னா இந்த பக்கம் இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு காட்டும். பாருங்களேன், கடந்த 30 நாட்களில் இந்த கட்டுரை வந்து 5 தடவை பார்த்துருக்காங்க, 5 தடவை அந்த கட்டுரை பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. இது ஒரு வகையான ஸ்டாட்டிஸ்டிக் தான். இப்போ நீங்கள் எழுதின கட்டுரை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும். இது வந்து கூடுதல் மகிழ்ச்சி தானே. நீங்கள் எழுத கட்டுரை வந்து ஒரே நாளில் இத்தனை லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொரோனா வைரஸ் இந்த பக்கத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ இந்த பக்கத்தினுடைய இந்த இப்பக்கத்தின் தகவல்கள் போகிறோம். இப்போ பாருங்கள் இவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கடந்த 30 நாளில் பாருங்கள் சுமார் 2000 பேர் பார்த்துருக்காங்க, 2000 பேர் இந்த கட்டுரைக்கு வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கட்டுரையாக இப்போ இது இருக்குன்னா இந்த கட்டுரையை நீங்கள் மேம்படுத்தலாம். அந்த கொரோனா வைரஸில் போய் நீங்கள் இல்லாத தகவல்கள், கூடுதல் தகவல்கள் நீங்கள் கேட்கலாம். இப்போ அப்படி தான் அந்த கட்டுரை வளர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட்டுரை இருந்திருக்காது, ஆனால் இப்போ அது உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அது தேவை இருக்குது அப்படின்னால உருவாக்கியிருக்கோம். இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ல போய் நீங்கள் பார்த்துக்க முடியும். மன்னிக்கணும், இந்த விளையாட்டு வந்து இந்த தொடர்பையை மாட்டிக்குது, சரி அதை விட்டுலாம். நம்ம நிறைய பண்ண லெக்ஸிம் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் அடுத்து இதை கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் கூட லெக்ஸிமில் அடுத்து சந்தேகம் இருந்தால் கூட நம்ம தனியாக கூட ஒரு நிகழ்ச்சி மாதிரி கூட வச்சு விக்கிரியேட் ஆகக்கூடிய இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிரல் சார்ந்து உள்ளே அதிகமாக போல, நிறைய பேர் அதில் அந்த துறை இல்லாதவங்க விட்டேன். அதனால் இந்த ஸ்கிரிப்டை மட்டும் இங்கே காட்டுறேன். இந்த ஸ்கிரிப்டில் அவங்களுக்கவங்க இந்த ஸ்கிரிப்டை எடுத்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம இதோட இந்த அமர்வை முடிவு செஞ்சுக்கலாம். நீங்கள் கேள்விகளுக்கு அந்த மாதிரி அடுத்தடுத்த பதிலாக நான் சொல்கிறேன், கேள்விகள் அடுத்து கேட்கலாம். ஐயா ஒரு சின்ன ஐயம்யா சொல்லுங்க. அதாங்கய்யா என்னன்னாங்க ஐயா, நம்ம லக்ஷ்மி சொன்னீங்களாங்கய்யா. ஐயா அதுல வந்துட்டுங்க எப்படி வந்து சேர்க்கிறது அப்படின்றத நீங்க கொஞ்சம் இது காமிச்சீங்கன்னா நல்லது. நான் வந்து இப்ப ஒரு வீடவே எடுத்து நான் செய்யறேன். நான் ஏன் குறிப்பாக வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இருக்கிறனால வந்து உங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு காதலி எடுத்துக்கிறேன். நீங்கள் புதுசாக ஒரு சொல் சேர்க்கலாம், அப்படி கூட பண்ணலாம். புதுசாக கூட சேர்த்து பார்க்க என்ன பண்ணுறேன்னா கிரியேட் லெக்சிங்னு போட முடியல, கிரியேட் நியூ லெக்சிங். இங்கே போய்க்கோங்க. இப்போ இல்லாத ஒரு சொல்லை நான் எடுத்து கொடுக்குறேன், என்ன கொடுக்கலாம் சொல்ல கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் தட்டச்சுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் இங்கே வந்துக்கோங்க. கிரியேட் லெக்ஸிமில் மலர்ன்ற சொல் கொடுக்குறேன், மலர்ன்ற சொல் அது இல்லை. சரி, இப்போ இது வந்து எந்த மொழி அப்படின்னு கேட்குது. நமக்கு தெரிஞ்சது தமிழ் மொழி தான். இப்போ தமிழ் நீங்கள் கொடுத்துடலாம். இது வந்து மலர்ன்ற சொல் வந்து ஒரு நவுன் தான். அப்போ வந்து நம்ம நவுன் கொடுத்துடலாம். ஆங்கிலத்துல இருந்து
நவுனே கொடுத்துறேன். எனக்கு சரியான தமிழ்ல என்ன பெயர் சொல்னு வருமான சந்தேகமா இருந்துச்சு. சரி இப்ப பாருங்க, எக்ஸிம் வந்து மலர், அதாவது அடிச்சொல் வந்து மலர், எந்த மொழி தமிழ், இதனுடைய வகை வந்து பெயர் சொல். நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். இப்ப இது முடிச்ச உடனே அடுத்த நொழியை வந்து மலர்ந்த சொல் வந்து இந்த டிக்கிலாம் சேர்ந்துருச்சு, இது வந்து பெயர் சொல்னு சேர்ந்துருச்சு. சரி இப்ப வந்து இப்ப சென்ஸ் கொடுப்போம். இப்ப என்னன்னா இப்ப வந்து மொழி, எந்த மொழி, இதை பத்தின ஒரு சின்னதா ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இப்ப மலர்னா என்ன சொல்லுவோம், அது வந்து பூனே கொடுத்துருவோம். பூனு சொல்றத விட இன்னும் தெளிவா ஏதாவது சொல்றாச்சுன்னா மலர் தாவர உறுப்பு. தாவர உறுப்புன்றது கொஞ்சம் சரியா இருக்கும். நான் அப்போ வந்து இதை கொடுத்துறேன். இப்போ ஃபார்ம்ஸ்க்குள்ள போவோம். இப்போ வந்து இப்போ இது வேற எந்தெந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக இங்கே தேடணும். இப்போ வந்து நான் சிங்குலர்னு ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன். சிங்குலர் ஃபார்ம்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்குறோம். இங்க இருக்கிறோம். சிங்குலர் இங்க இருக்குதான் சிங்குலர் ஃபார்ம். இப்ப சிங்குலர் ஃபார்ம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர் அப்படின்றது மலர்னே தான் இருக்கும். நான் அப்படியே இங்க கொடுத்துறேன், பப்ளிஷ் கொடுத்துறேன். இந்த கிராமட்டிக்கல் ஃபீச்சரில் இந்த எங்க முக்கியம், இது நம்ம சரியாக கொடுக்காட்டி இது எடுத்துக்காது. நம்ம இதுலேருந்தே காப்பி சேமிக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. வேற எதை ட்ரை பண்ணலாம்.
இல்ல நான் எங்கயோ மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், சேமிக்க முடியல. உழவன் ஏதாவது உங்களுக்கு யோசனை இருக்கா? டெவலப்மெண்ட்ல இருக்கு, இப்போ ஆடியோ லிங்க்ல டூப்ளிகேட்ஸ்லாம் நிறைய வர்றதுனால அது கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஏற்கனவே செஞ்சது வரலன்னு நினைக்கிறேன் மேம். அதான் இப்படிதான் முறை, இந்த ஃபீச்சர்ஸ் போட்டு இங்க வந்து சொல்ல போடுவோம், சேமிப்போம். அது இன்னைக்கு செயல்பாட்டில் இல்லை, எரர் காட்டுது. ஆனால் நீங்கள் இதான் முறை, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்ல சேர்க்க முடியுது, நீங்கள் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் திருப்பி முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுதான் முறை, இப்போ மலன்ற சொல்ல நம்ம சேர்த்துட்டோம். இந்த எழுத்து பிள்ளைய கூட இப்போ அதனால மாற்ற முடியல. இவங்க புதியவங்க, இவங்க புதுசா வர்றாங்க அப்படிங்கிறக்காக சில ஒரு சொல்லலாம். லெக்சிம் கோலன் கோலன் தம்பின்னு சொல்லுங்களேன். ஆடியோ ஃபைல்ஸ் எனக்கு சொல்லலாம். லெக்சிம் கோலன் தம்பி. தம்பி தானே சொல்றீங்க இல்ல கம்பியா? தம்பி, தம்பி தான், யங்கர் பிரதர். ம், சரி. இந்த வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு காமெண்ட்ஸ்ல வந்து ஒரு 8000 ஃபைல்ஸ் இருக்கு, ஆடியோ ஃபைல்ஸ். அத வந்து கேட்கலாம். ஆமா, அதை இணைக்கலாம். அங்க சிம்பிள் தான், நாளை வீடியோ செஞ்சு கொடுத்துறேன் உங்களுக்கு நான். அப்படியே இது இது என்னன்னா நீங்க சொல் கொடுத்துறீங்க. சொல் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த ஒலிகோப்பை வந்து நீங்க அங்க விக்கி காமெண்ட்ஸ் வந்து நீங்க இணைக்கிறீங்க. ஆமா ஆமா, சொற்பொறுப்புல முதல்ல தொழில், முதல்ல ஒலிப்பு தானே, அதுக்கப்புறம் தானே. ஆமா, இந்த இடத்துல வந்து இந்த காமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கோப்போடைய முகவரி மட்டும் கொடுத்தா போதும், அது இங்க ஒலிகோப்பு வந்து இங்க வந்துருது. நீங்க இப்ப வந்து உச்சரிச்சு நீங்க வந்து விக்கி காமெண்ட்ஸ்ல ஏத்துவீங்க, ஏத்திட்டு அந்த முகவரியத்துக்கு நீங்க கொடுப்பீங்க. அர்லின், உங்களுடைய கேள்வி ஓரளவுக்கு தீர்ந்துச்சா? மாறுபடும். இதை வந்து நீங்க சரியான பேர்ல கொடுக்கும்போது ஃபைட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த கேஸ்ல வந்து சரியான நேம் கொடுக்கும்போது அது காட்டும். நீங்க அதை மட்டும் நீங்க சரியான நேம் கொடுத்து நீங்க தேடி நீங்க சேர்த்துக்கலாம். சரிங்க, நன்றிங்க. நன்றி. வேற கேள்வி இருக்கு? ஆ, சொல்லுங்க சார். அந்த கீ சைடுல கிளாக் அதெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமா, அது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட கோடிங் மட்டும் தான் கொடுத்து பண்ண முடியுமாங்க சார்? ஆமா, ஜாவாஸ்கிரிப்ட் தான் அதுல பிரதானமா பயன்படுத்துவோம். ஜாவாஸ்கிரிப்ட் பயன்படுத்தினா நான் வந்து லூவான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுல எனக்கு அவ்வளவு தெரியாது, ஆனா லூவாவும் பயன்படுத்திக்கலாம். சார், நம்ம வந்து HTML கோடிங்ஸ் கொடுத்து இந்த நம்மளோட வெப் பேஜோட இதெல்லாம் மாத்த முடியாதாங்க சார்? மாத்திக்கலாம். இல்ல, நீங்க பொதுவா HTMLன்றது வந்து ஒரு லாங்குவேஜ், அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு XML லாங்குவேஜ் தான். அது வந்து ஸ்கிரிப்டிங் கிடையாது, அது வந்து மாத்த முடியாது. அப்ப நீங்க HTML ஓட ஜாவாஸ்கிரிப்ட் சேர்ந்தா தான் நீங்க அவங்கள மாத்த முடியும். வடிவமைக்கிறதுக்கு போதும். கட்டுரைகளோட படைப்புகளுக்கு என்ன புதுசா யாரோ ஒருத்தர் கூட வந்து அவரு ஆர்வத்துல அவரும் கூட ஒரு பேரை போட முடியும்.
அப்போ நீங்க நீங்க வந்து மற்றவங்க சேர்த்துக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க அப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி சேர்க்காம விட்டுலாம். ஓகேங்க சார், தேங்க் யூ. இப்போ நான் இப்போ நிகழ்ச்சி திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திட்டத்தில் கூட நீங்கள் போய் சேரலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி கீழே வந்துக்கோங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல பங்களிப்பவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் தொகு கொடுத்துட்டு நீங்கள் உங்க நேரடியாக உங்கள் பேரை நீங்கள் இணைச்சி விட்டுலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் நீங்களும் பங்களிக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ட்ரி கொடுத்து நீங்களே உங்கள் பேரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்க சார். சரி, இப்போ இருக்கிறவங்க மட்டும் போதும், நீங்க வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னங்க சார்? நீங்க நீங்க நோக்கத்துல வந்து போட்டுருங்க, அந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி, அதுல வந்து இது வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் மட்டும் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு போடுங்க. இல்ல இது வந்து ஒரு க்ளோஸ்டு குரூப் அப்படின்னா நீங்க பயனர் பேரை வந்து நீங்க இந்த மாதிரி இந்த 5 பேர் தான் பங்களிக்கிறோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். 5 பேர் தான், 7 பேர் தான் பங்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க குறிப்பை போட்டுடலாம். புதிய நபர்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி இது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருப்போம், தன்னார்வமா பங்களிப்பவர்கள் கீழே உங்க பேரை எழுதிக்கோங்க அப்படின்னு இந்த இடத்துல வாக்கியம் கொடுத்துருப்போம். சரியா, நீங்க அந்த மாதிரி கொடுக்க வேணாம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்க சார். இந்த குழு பக்கம் அப்படின்றது வந்து ஒரு தகவல் தொடர்பு தான், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழு வச்சிருக்கீங்க அப்படின்ற தகவல் தான். இதை யார வேணா மாத்த முடியும். இப்ப இப்ப நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் உங்க உங்க பக்கத்தை கூட யாராவது போய் தூக்க முடியும், திருத்துவாங்க. அப்ப நீங்க வந்து தெரியாம அவங்க திருத்திட்டாங்கன்னா நீங்க மேல வச்சுக்கலாம். ஓகேங்க சார். சார், இப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு பயனர் பக்கம் இருக்கு. நாங்க குரூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அது குரூப்ல தானேங்க சார் சேரும்? இல்ல, நீங்க இந்த குரூப் வந்து என்ன சொல்றேன்னா, குரூப்ன்றது வந்து ஒரு தகவலுக்கான ஒரு பக்கம் தான். சரியா, அவரவர் அவரவர் பெயர்களை தான் செய்யணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க உங்க பேர்ல உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்குன்னா அந்த யூசர் நேம்ல தான் நீங்க பங்களிக்கணும். சரியா, இப்ப பாருங்க, இப்ப உங்களுடைய பங்களிப்பு இப்படி கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்க பங்களிப்பு தான் அதுல காட்டும். சரியா, அப்படிதான் வந்து நீங்க 7 பேரும் 7 விதமான பங்களிப்பு தான் செய்வீங்க. ஆனா அதெல்லாம் தொகுத்து நீங்களா தான் குரூப்ல போடணும். இந்த மாதிரி நாங்க வந்து இத்தனை கட்டுரைகள் நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் அதுல போடணும். இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சென்னை கட்டுரை கூட காட்டினேன் பாத்தீங்களா, காட்டுறேன். அந்த மாதிரி இப்ப நீங்க தான் போடணுமே தவிர அதுவா எடுத்துக்காது. அதுவா எடுத்துக்கிறதுக்கான சில ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் இப்ப எனக்கு சரியா தெரியல. நீங்க ஆங்கில கீபிரியால போய் பாத்தீங்கன்னா சில ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க, அது வந்து யார் யார் யூசர் நேம் ஆட் பண்றீங்களோ அவங்க பண்ற எடிட்ஸ் தான் தானாவே இங்க வர மாதிரி இருக்கு. குழு உறுப்பினர்கள் இவங்க செஞ்ச பணியை இவங்கதான் எடிட் பண்ணி இதுல ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி கட்டுரைகளை வந்து இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க தான் போய் ஆட் பண்ணணுமே தவிர வந்து அதுவா அடங்காது. நீங்க இதை பத்தி ஒழிப்பு வேணாம், இதுல நீங்க நேரத்தை வேணுமா அதிகமா செலவு பண்ண தேவையில்லை. நீங்க நோக்கத்தை போட்டு நீங்க பாட்டுக்கு எழுதுங்க. ஒரு நல்ல நிறைய கட்டுரை எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல போய் நீங்க மேம்படுத்துங்க. இத்தனை பேர் நாங்க சேர்ந்து இத்தனை 500 கட்டுரைகளை திருத்திருக்கோம், இல்ல 700 கட்டுரைகளை திருத்திருக்கோம் அப்படின்னு நீங்க அப்ப எழுதிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு நேரம் தானே விரயமாகும், ஒவ்வொரு கட்டுரையை மாத்த மாத்த நீங்க போய் மாத்திக்கிட்டு இருப்பீங்க. சார், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எங்கெங்க சார் கொடுக்கணும்? இந்த commons.js ல கொடுக்கணும். இப்ப நீங்க உங்களுடைய பயனர் பக்கம்